நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்இடி டிவி பேக் லைட் மாற்றுவது எப்படி. இது பார்த்திங்கன்னா வியூ டிவி 32 இன்ச்சு, பேக் லைட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இதை தான் நம்ம மாற்ற போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம டிவி ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறோம். ஓப்பன் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்இடி டிவி இப்படி தாங்க இருக்கும். இதை தான் நம்ம வந்து இப்போ பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்இடி டெஸ்டர் வச்சு நம்ம இதை பேக் லைட் வந்து செக் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பேக் லைட் ஸ்ட்ரிப் கனெக்டரு. பார்த்திங்கன்னா முதல் ஸ்ட்ரிப்பு, இது ரெண்டாவது ஸ்ட்ரிப்பு, இது பார்த்திங்கன்னா மூணாவது ஸ்ட்ரிப்பு. பார்த்திங்கன்னா மூணு ஸ்ட்ரிப்பு இருக்குங்க இந்த டிவியில். இப்போ நம்ம இது எது எது நல்லா இருக்குது அப்படிங்கிறத வந்து நாம் எல்இடி டெஸ்டரை வச்சு செக் பண்ணிக்கலாம். இதுதாங்க எல்இடி டெஸ்டர். இதுக்கு நம்ம பவர் கொடுத்து இந்த ப்ரோபல் வச்சு ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக வச்சோம்னா எல்இடி வந்து உங்களுக்கு எரியும். அப்போ வந்து நம்ம எல்இடி வந்து நல்லா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு பின்னும் பார்த்திங்கன்னா நம்ம அதில் எல்இடி ஸ்டிப்பில் இருக்கிற கனெக்டரில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்இடி டெஸ்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பவர் கொடுக்கணும். பவர் ப்ளக் கொடுத்து ஆன் பண்ணிவிட்டு எல்இடி டெஸ்டர் இருக்குது இல்லைங்களா, அதில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஆன் பட்டன் இருக்கும், அதையும் வந்து நாம் ஆன் பண்ணோம் அப்படின்னா எல்இடி டெஸ்டர் ரெடி ஆயிரும். பார்த்திங்கன்னா எல்இடி டெஸ்டர் ரெடி. இது பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக 300 வோல்ட் வரைக்கும் காட்டும். அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணும்போது அது ஆக்சுவலாக என்ன வோல்ட் எடுக்குமோ அதை வந்து டிஸ்பிளேயில் நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கும். பார்த்திங்கன்னா எல்இடி நம்ம வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ப்ளஸ் மைனஸ் வந்து நம்ம இப்போ மாற்றி கொடுக்குறோம். இந்த ஸ்டிப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இடது பக்கமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு லைட் மட்டும் ஃபெயிலியர் ஆகிருக்குது, அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது ஒரு எல்இடி ஃபெயிலியர் ஆகிருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி வந்து அந்தளவுக்கு ஓடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டிப் செக் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா எல்லா லைட்டுமே நல்லா இருக்குது. அடுத்துதான் மூணாவது ஸ்டிப் செக் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கெட்டு போச்சு, நீங்கள் அது ஏரியில் அதை பார்த்துருக்கு பார்க்குறீங்க. இப்போ முதல் ஸ்டிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் மட்டும் போயிடுச்சு, ரெண்டாவது ஸ்டிப் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, மூணில் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே கெட்டு போச்சு. நம்ம கைவசம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டிப் இருக்குது, புது ஸ்டிப்பு இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம செக் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, நீங்கள் எரியறது பார்க்குறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டெப்பையும் செக் பண்ணிவிட்டு நாம் வந்து ஸ்டிப்பை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டிப்பு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இப்போ இந்த கவரை சீட் கவரை வந்து தூக்கிட்டு இந்த ஸ்டிப்போட ப்ளக்கை வந்து கனெக்டிங் ப்ளக்கை வந்து அன்பிளக் பண்ணிவிட்டு ஸ்டிப்பை வந்து நம்ம மாற்றிக்கலாம். அந்த பின்னை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை பொசிஷனில் வச்சுக்கணும். எதுக்காகனு பார்த்தீங்கன்னா அந்த சீட்டு வந்து அந்த எல்இடி வந்து கரெக்டாக உட்காரணும். கரெக்டாக பொறுத்திக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்இடி உட்காந்துருச்சு. அடுத்துதான் அந்த மூணாவது ஸ்டிப்பு, அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம இது ஃபுல்லாகவே கெட்டு போச்சு, இதையும் வந்து நம்ம மாற்றிடலாம். இப்போ மூணாவது ஸ்டிப்பையும் வந்து நம்ம ப்ளக் பண்ணிட்டோம். இதை வந்து பொசிஷனில் உட்கார வச்சுக்கலாம். கொஞ்சம் சரியாக உட்காரல, இதை வந்து கரெக்டாக அந்தந்த பொசிஷனில் வந்து உட்கார வச்சுக்கணும். ஸ்டிப்பு வந்து ஸ்க்ரூ பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். உட்காந்துச்சு, எல்இடி ரெடி. இதை வந்து நாம்
இன்னொரு டைம் செக் பண்ணி பார்த்தறலாம். மூணாவது ஸ்டெப் மாத்தின ஸ்டெப் எரியுது. இது ஆல்ரெடி அதுலயே இருக்கக்கூடிய ரெண்டாவது ஸ்டெப் நல்லா இருக்குது. முதல் ஸ்டெப் இது நாம மாத்தி இருக்கோம் அதையும் பார்த்தறலாம். பாத்தீங்கன்னா ஓகே. இப்போ மூணையும் சேர்த்து வந்து நாம எரிய வச்சு பார்த்தறலாம். பாத்தீங்கன்னா எல்இடி பேக் லைட் ரெடி. எல்லாமே மாத்தினது எல்லாமே ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ வோல்ட் எடுக்குதுங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. மூணு ஸ்டிப்புமே எரியும் போது பார்த்தீங்க அப்படின்னா 71 வோல்ட் எடுக்குது, கரெக்டாக எடுக்குது. சீட்டையும் ஸ்டிப்பையும் சேர்த்து ஸ்க்ரூ பண்ணிடலாம். ஸ்க்ரூ பண்ணும்போது அந்த ஸ்டிப் கரெக்டாக உட்காந்துருக்குதான்னு பார்த்துக்குங்க. பேக் லைட் ஸ்டிப்பையும் வந்து சீட்டோடு வச்சு நாம் எல்லாம் ஸ்க்ரூ பண்ணிட்டோம். இதுக்கு மேலே பேக் லைட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் சீட்டு வரும், பாலிமர் சீட்டு. இதை வந்து நாம் கரெக்டாக உட்கார வச்சுக்கணும். சின்ன சின்னதாக காடி மாதிரி இருக்கும், அது எல்லா காடியிலையுமே வந்து கரெக்டாக நாம் வந்து பொருத்திக்கணும். எதுக்காகனு பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இதுக்கும் பேனலுக்கும் இடையில இன்னொரு ஃப்ரேம் வரும், ஃப்ரேம் உட்கார வைக்கும்போது சிரமமாக இருக்கும். சின்ன சின்னதாக காடி இருக்கும், அதை வந்து கவனமாக வந்து நாம் பொருத்திக்கணும். இந்த காடியில் வந்து கரெக்டாக உட்கார வச்சுக்கணும். எல்லா பக்கமும் பொருத்திட்டு ஒரு முறை வந்து நாம் செக் பண்ணிக்கணும் எல்லாமே உட்காந்துருந்தா. சீட் மேலே ஏதாவது டஸ்ட் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து ஃப்ரேம் வந்து நம்ம உட்கார வச்சுக்கலாம். ஃப்ரேம் பார்த்திங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். அதை பொருத்தும்போது பார்த்திங்கன்னா கவனமாக பொருத்தணும். ஒரு ஒரு பக்கமாக இருந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே லாக் பண்ணிகிட்டே வந்து அதை வந்து நாம் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இன்வெர்டர் போர்டுக்கு உண்டான பவர் சப்ளை. நம்ம மாத்திரம் இல்லைங்கன்னா எல்இடி அதுக்குண்டான கனெக்டர் இதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செட்டை திருப்பி திரும்பவும் டிஸ்பிளே யூனிட்டை வந்து நாம் கனெக்ட் பண்ணிடலாம். பேனலு பேனல் பொருத்தும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அது நிலையாமல் விளையாமல் கனெக்ட் பண்ணணும் அவசரம் இல்லாமல். அப்படி ஏதாவது சின்ன டேமேஜ் ஆனால் கூட பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு பயனற்றதாகிடும். ரொம்ப கவனமாக பொருத்தணும். கார்னர் எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக உட்கார வச்சுக்கணும். இதுக்கு மேலே வரக்கூடிய அவுட்டர் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா கன கச்சிதமாக இருக்கும். அதனால் இது வந்து நம்ம டீகான் போர்டெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து எல்லா பக்கமே கரெக்டாக உட்கார வச்சால் தான் வந்து சரியாக இருக்கும். எல்லா பக்கம் உட்கார வச்சிட்டோம். இதுக்கு மேலே வரக்கூடிய அந்த அவுட்டர் ஃப்ரேம் அடுத்து வந்து அதை பொறுத்திடலாம். இன்னும் ஒரு பக்கத்துலேருந்து நாம் வந்து லாக் பண்ணிட்டு போயிடலாம். அவசரப்படக்கூடாது, ரொம்ப கவனமாக செய்ய வேண்டியதாக இருக்குது. கடைசியாக லாக் பண்ணும்போது அவசரம் இல்லாமல் பொறுமையாக செய்யணும்.
டீகான் போர்டு வந்து சரியாக உட்கார வச்சு நம்ம அதை வந்து லாக் பண்ணிடலாம். ஃப்ரேம் வந்து லாக் ஆகிடுச்சு. இப்போ நாம் வந்து செட்டை திருப்பிட்டு ஃப்ரேம் வந்து சைடில் வந்து ஸ்க்ரூவெல்லாம் போட்டு லாக் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவசரம் இல்லாமல் பொறுமையாக போடணும். நாலு பக்கமே இருக்கிற ஸ்க்ரூவெல்லாம் வந்து நாம் லாக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்மளே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லா பக்கமே ஸ்க்ரூ லாக் பண்ணிக்கலாம். இது வந்து டீகான் போர்டு, அதையும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரூ பண்ணி லாக் பண்ணிடலாம். எப்போவுமே விஏ டிவியில் பார்த்திங்கன்னா இந்த ரிப்பன் டைப் தாங்க வரும். மற்ற செட்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாக்கெட் டைப் வரும். நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். டீகான் போர்டை வந்து ரெண்டு நாலு பக்கமே நாலு ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணுவோம். இப்போ டீகான் போர்டு வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம எல்இடிக்கும் சென்சாருக்கும் உள்ள கனெக்டர், அதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். டீகான் போர்டோட ரிப்பன் வந்து நம்ம செட்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். மற்ற செட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சாக்கெட் டைப் இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கனெக்ட் பண்ணி. இதில் பார்த்தீங்கன்னா ரிப்பன் டைப் தான் வரும். ஓகே, கனெக்ட் பண்ணிக்கலாம். பவர் சப்ளை இது கனெக்ட் பண்ண உடனே பவர் சப்ளை கொடுத்து நாம் செட்டு ஆன் ஆகிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ரெடி. செட்டு திருப்பிக்கலாம். ரெடி, டிவி ஆன் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.